காலிஃப்ளவர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். காலிஃப்ளவர் பாத்திரத்தில் வெறும் பாத்திரம், அதில் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணுவீங்களேன், கட் பண்ணி அதில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த பூச்செல்லாம் எடுத்துடலாம், மேலே போய் வந்துடும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் மசாலா போடுங்க, சில்லி பவுட்ரு இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ரெண்டில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை போட்டுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சிடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு, நல்லா பவுட்ரு பண்ணது, அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், மிளகு தூள், இது மட்டுமே போதும். மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் வந்து சோள மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த மாவில் நல்லா மிக்ஸிங் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.